சந்திப்பாங்க நேரம் வந்து இந்த கேமரா வேஸ் என்ன மேல போடுற குடு போடாத மேல அட கணக்க வருவாங்கல குடு காசு ஆரம்பமாக உள்ளது. எனவே அனைவரையும் கருத்து
உள்ளே வந்து அமர்ந்து கொள்ளுமாறு தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். 2012 22 இடத்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டத்திற்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான முதல்வர் அல்லது தவிசாளர், பிரதி முதல்வர் அல்லது தவிசாளர், உபதவிசாளரை தெரிவு செய்வதற்கான எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற தத்துவங்களின் கீழ் இன்றைய தினம் என்னால் கூட்டப்பட்டிருக்கின்ற இந்த யாழ்ப்பாண மாநகர சபை கூட்டத்திற்கு வரவிருந்திருக்கின்ற உறுப்பினர்கள், புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து நாங்கள் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக நாங்கள் ஒரு நிமிட இறைவணக்கத்துடன் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம். யாழ்ப்பாண மாநகர சபையின் முதலாவது சபை கூட்டத்திற்கு வரவேற்கின்ற எங்களுடைய புதிய உறுப்பினர்கள் அனைவரையும் முதற்கண் நான் இந்த கூட்டத்திற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோன்று இன்று எங்களுடைய இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு வரவேற்கின்ற விருந்தினர்கள், இனிய உதவியலாளர்கள், பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று நாங்கள் இந்த கூட்டத்தினுடைய தெரிவு சம்பந்தமாக இன்றைய தினம் முதல்வர், பிரதி முதல்வர் ஆகிய இருவரை தெரிவு செய்வதற்கான ஒழுங்குகள் இருக்கின்றன. அந்த வகையிலே முதலாவதாக நாங்கள் முதல்வரை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்கலாம். இந்த நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு ஏதுவாக இன்றைய தினம் இந்த கூட்டத்திற்கு இருக்க வேண்டிய கோரம் இங்கே இருக்கின்றது என்பதை முதலில் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஒரு சில இன்றைய நடைமுறைகள் தொடர்பாக நான் உங்களுக்கு சில விடயங்களை கூறிய பின்பு இந்த ஆரம்ப முதல்வர் தெரிவையும் பிரதி முதல்வர் தெரிவையும் ஆரம்பிக்கலாம் என்று கருதுகின்றேன். முதலாவதாக நாங்கள் முதல்வருக்கான முன்மொழிவுகள் இங்கே கேட்டுக் கொள்ளப்படும். ஒருவர் மட்டும் உங்களால் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டால் அல்லது முன்மொழியப்பட்டால் அவரை முதல்வராக நான் பிரகடனப்படுத்துவேன். அவ்வாறின்றி இருவர் அல்லது இருவருக்கு மேற்பட்ட எண்ணிக்கையானோர் முதல்வராக முன்மொழியப்பட்டால் வாக்கெடுப்பின் மூலம் முதல்வர் தெரிவு செய்யப்படுவார். அந்த வாக்கெடுப்பானது சிறந்த வாக்கெடுப்பாக இருக்க வேண்டுமா அல்லது ரகசிய வாக்கெடுப்பாக இருக்க வேண்டுமா என்பதும் உங்களுடைய பெரும்பான்மை தீர்மானத்தின்படி மேற்கொள்ளப்படும். எனவே நாங்கள் முதலாவதாக முன்மொழிவுகளை நீங்கள் முன்மொழியலாம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே முன்மொழிவுகளை ஏற்றுக்கொள்ள அழைக்கின்றேன். நாங்கள் ரெக்கார்டிங் செய்யணும். அப்ப நாங்கள் அந்த பேர்களை ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு தெளிவை ஒத்துவைக்கிறதுக்கான சாத்திய கூறுகள் என்று சொல்லி நாங்கள் கோரம் இருக்கும் வரையும் கூட்டம் தொடர்ந்து நடக்கும். அது வந்து எங்களுக்கு ஒரு மணித்தியால ரெண்டு மணித்தியால அவகாசம் இல்ல, அவ்வாறு ஒரு அவகாசம் வழங்குறதுக்கான ஒழுங்குகள் சட்டத்தில் இல்லை. எங்களுக்குரிய சட்ட ஒழுங்குகளின் பிரகாரம் இந்த கூட்டத்தில் கோரம் தொடர்ந்து இருக்கும் வரைக்கும், அதாவது நான் நினைக்கிறேன் ஜால் மாநகர சபையை பொறுத்தளவில் 23 குறையாத எண்ணிக்கையானோர் இந்த மண்டபத்தில் தொடர்ந்து இருக்கும் வரையும் அவர்கள் இந்த தெரிவை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இருக்கிறார்கள் என்றுதான் கருதப்படும்.
எனவே அவ்வாறான வாக்கெடுப்பு செய்து அல்லது கருத்துக்களை கேட்க வேண்டிய தேவை சட்டப்படி ஏற்படாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவ்வாறான முறையிலான வாக்கெடுப்பு நடைபெற வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பின் அடிப்படையிலே பகிரங்க வாக்கெடுப்புக்காக 19 உறுப்பினர்களும் ரகசிய வாக்கெடுப்புக்காக 25 உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளதனால் இந்த முதல்வர் தெரிவிக்காக ரகசிய வாக்கெடுப்பு முறை பயன்படுத்தப்படும் என்பதை அறிய தருகின்றேன். இதற்கான வாக்குச்சீட்டுகள் இங்கேயே அச்சிடப்படுவதற்கான ஒழுங்குகள் என்னால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டதும் என்னிடம் மீண்டும் ஒவ்வொரு உறுப்பினராக நாங்கள் அழைக்கும் பொழுது நீங்கள் வருகையிலிருந்து வாக்குச்சீட்டை பெற்று உங்களுக்காக ரகசியமாக நீங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒழுங்குகள் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. வாக்களிப்பு எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த வாக்களிப்பு பெட்டியிலே நீங்கள் அதை போடக்கூடிய ஒழுங்குகள் என்னால் மேற்கொள்ளப்படும். தெரிவிக்காக 3 உறுப்பினர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதனால் வாக்களிப்பின் அடிப்படையிலே 1 உறுப்பினர் ஏனைய 2 உறுப்பினர்களது மொத்த வாக்குகளை விட மேலதிக வாக்குகளை அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் சந்தர்ப்பத்திலே அவர் முதல்வராக அறிவிக்கப்படுவார். அவ்வாறு இல்லையில் குறைந்த வாக்குகளை பெற்றுக் கொண்டவர் தவிர்க்கப்பட்டு மீண்டும் எஞ்சுகின்ற 2 இடையிலே வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டு முதல்வர் தெரிவு செய்யப்படுவார். எண்ணிக்கையை நாங்கள் முன்னுக்கு அழைப்போம். அவ்வாறு இல்லையில் நீங்கள் உங்களுடைய பிரதிநிதியாகவும் ஒரு ஆளை முன்னுக்கு விடலாம். முன்பே நாங்கள் இதில் வைக்கலாம். இந்த வாக்கு தெரிவுகள் வந்து 100% டிரான்ஸ்பேரண்டா நடக்கக்கூடிய ஒழுங்குகள் எல்லாம் எங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வாக்குச்சீட்டுகளுக்காக அழைக்கின்றோம். ராஜா பரமலிங்கம் தர்சானம்
இம்மானுவேல் ஆனல்ட் குடியப் ரெமேடியஸ் இருவரது பேர்களும் அவர்களுக்கு நேரே புள்ளடியிடப்படுவதற்கு ஏற்றவாறு இருக்கின்றன. மீண்டும் நான் ஒவ்வொரு நபராக அழைக்கும் பொழுது தயவு செய்து வருகை தந்து வாக்குச்சீட்டுகளை பெற்று வாக்குகளை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இருக்கிற ஒழுங்குமுறையின்படி முதல்வருக்கான தெரிவானது எந்த வாக்கெடுப்பு முறையிலாக தீர்மானிக்கப்பட்டதோ இது முதல்வருடைய தெரிவுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதே முறையிலேதான் அந்த முதல்வருக்கான தெரிவு ரகசிய முறையா அல்லது பகிரங்கமா என்பது தீர்மானிக்கப்பட்டால் அந்த வாக்கெடுப்பு முடியும் வரை அந்த நடைமுறை தான் பின்பற்றப்படும். கோர்ட்ஸ்ல ஜுவானர் கிடைக்க முடியும். ஒரு உறுப்பினருடைய சம்மதத்தோடு தான் அவருடைய தெரிவுகள் தயாரிக்கப்பட வேண்டும். உறுப்பினர்கள் தான் அந்த போட்டியிலிருந்து தனக்கு அதில் சம்மதம் இல்லை என்று சொன்னால் அது பெரும்பான்மையால் ஏற்றுக் கொள்ளப்பட்டால் எங்களுக்கு இந்த விதமான இல்லை. அப்படி நடத்த முடியாது. தோல்வி அடைந்தவராக தெரிவு செய்யப்பட்டார். எப்படி மீண்டும் அவர் இதிலே கலந்து கொள்ள முடியும்? தோல்வி அடையவில்லை, அவர் சீட்டு எழுப்பில. அது தோல்வியல்ல,
அது தோல்வி அல்ல. அதாவது சமமான வாக்கு கிடைத்தது. நடைமுறையின் உறுப்பினர்களே சொன்னால் இந்த தேர்தல் இந்த தேர்தலிலே இந்த தேர்தலிலே ஒரு உறுப்பினர் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டார். மற்றவரை தோல்வி என்றுதான் கருதுகிறோடைய அவரை விலகியவராக கருத முடியவில்லை. ஆணையாளர் அவர் இருந்தால் முதலாவது தெருவின் போதே அவர் வாபத் பெற்றிருக்க வேண்டும் என்று எனது கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். இரண்டாவது தெருவில் அவர் வாபத் பெற முடியாது. அவ்வாறாக இருப்பின் முதலாவது தெருவிலே அவர் வாபத் பெற்றிருக்க வேண்டும். கவனிக்கவும் ஒரு உறுப்பினருடைய சம்மதம் எந்த சந்தர்ப்பத்தில் தான் இதில் கலந்து கொள்ளையிலே தீர்மானிக்கிறது நான் நினைக்கிறேன் அவருக்குரிய ஒரு உரிமை. அவர் தான் இந்த போட்டியில எந்த சந்தர்ப்பத்திலிருந்து விலகிறேன் தீர்மானிக்கிறாரோ அப்ப அவருடைய உரிமையை நாங்கள் மறக்க இயலாது. என்னுடைய கருத்து நிச்சயமாக அவருடைய உரிமையை நாங்கள் பார்க்க வேண்டும். நிச்சயமாக என்றால் எங்களுடைய சட்டத்தின்படி அவருடைய சம்மதத்தோடு தான் நாங்கள் இந்த போட்டியை நடத்தலாம். அவர் சம்மதம் இல்லாமல் அவருடைய சம்மதம் இல்லாமல் போட்டியை நடத்துவது அர்த்தம் இருக்காதுன்னு நான் கருதுகிறேன். தமிழ் பக்கம் மறைந்தது என்று இந்த 2012 ஆண்டின் 22 இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் திருத்த சட்டத்தின் பிரிவு 62E கீழ் என்னால் கூட்டப்பட்டு இன்று நடைபெற்றிருக்கின்ற இந்த முதல்வருடைய தெரிவிலே உங்களுடைய வாக்குகளின் அடிப்படையிலும் இடம்பெற்ற ஒழுங்குகளின் அடிப்படையிலும் கௌரவ இம்மானுவேல் ஆர்னோல்ட் அவர்கள் இச்சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதை இத்தால் பிரகடனப்படுத்துவதுடன் இந்த தலைமை பொறுப்பு இப்பொழுது அவரிடம் கையளிக்கப்படும். இதைத் தொடர்ந்து பிரதி முதல்வருக்கான தேர்தல் முதல்வருக்கான அதே ஒழுங்குமுறையிலே மீண்டும் பிரதி முதல்வருக்கான தேர்தல் நடத்தப்படும். ஆனால் அதற்கு அந்த தேர்தலுக்குரிய சபையினை தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற புதிய முதல்வர் தலைமை தாங்குவார். அவருக்கு உறுதுணையாக நான் இந்த தேர்தலிலே தேர்தல் கடமைகளை மேற்கொள்வேன் என்பதை அறியத் தந்து இதுவரை இந்த வாக்கெடுப்பு சுமூகமாக நடைபெற எனக்கு ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு புதிய முதல்வரை பொறுப்பை பெற்றுக் கொள்ளுமாறு இந்த கதிரியை அலங்கரிக்குமாறு அன்பு எடுத்துக் கொள்கிறேன். பொன்னணி தான் பண்ண மாட்டேன்.
மக்கள் தந்த ஜனநாயக ஆணையை மதித்து இன்று நடைபெற்ற முதல்வர் தெரிவிலே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தன்னுடைய ஜனநாயக வழிபடுத்தலை காட்டி இறுதியில் இந்த அவைக்கு என்னை ஒரு முதல்வராக தெரிவு செய்ததை விட்டு அனைவருக்கும் இந்த வேளையிலே என்னுடைய நன்றி உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்றேன். தொடர்ந்தும் எங்களுடைய சபை எங்களுக்கு ஜனநாயக உரிமையை தந்த எங்களுடைய மக்களுடைய வாழ்வுக்காக அவர்களுடைய இழந்த எதிர்காலத்தை இறந்த காலத்தை ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஒளிமயமான மக்கள் வாழ்க்கைக்காக செழிப்பான வாழ்க்கைக்காக அனைவரும் ஒற்றுமையோடு பயணிக்க இந்த வேளையிலே அனைவரிடமும் வேண்டுகோள் விடுத்துக் கொண்டு தொடர்ந்து இந்த சபையை சபையினுடைய நடவடிக்கைகளுக்கு அமைவாக திரதி மேயர் தெரிவொன்றை செய்ய வேண்டிய தருணம் இது. அந்த வகையில் இன்றைய இந்த மேயர் தெரிவை நெறிப்படுத்திய எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களை தொடர்ச்சியாக இந்த பிரதி மேயர் தெரிவினையும் மேற்கொள்வதற்காக அவரை நான் வேண்டி நிற்கின்றேன் இந்த வேளை. நன்றி. அடுத்ததாக நாங்கள் இந்த மாநகர சபை யாழ்ப்பாண மாநகர சபைக்குரிய பிரதி மேயர் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும். பிரதி முதல்வரை தெரிவு செய்வதற்கும் பின்பற்றப்படும். அந்த வகையிலே முதலாவதாக நான் இந்த பிரதி மேயருக்கான முன்மொழிவுகளை அறிய தருமாறு உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். கோடு நிறைவுபடுகின்றது.
அடுத்த அமர்வு சட்ட ரீதியான முறைப்படி ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். எந்த தேதி எந்த நாளில் இடம்பெறும் என்பதை சட்ட ரீதியாக உங்களுக்கு அறிய அறிவிக்கப்படும் என்பதை இந்த வேளையிலே அறிவித்து இத்தோடு இந்த அவையினுடைய நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். நன்றி. Yeah, I'm going to go.